திரைப்படம் என்பது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு விஷயம், ஏ மறக்கடிக்க முடியாத விஷயம் என்று கூட சொல்லலாம். இன்றைக்கு ஒரு 50-100 வருடத்துக்கு முன்னர் வந்த ஒரு திரைப்படத்தை பற்றி இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோம்டா, ஏதோ ஒரு விஷயம் அந்த திரைப்படத்தில் இந்த காலத்துக்கு பொருந்துகிற மாதிரி எடுக்கப்பட்டதால தான். அதே நேரத்தில் தமிழ் சினிமா 1980s, அதாவது 80s பொக்கிஷமான ஒரு காலப்பகுதி என்று சொல்லலாம். எத்தனையோ ஜாம்பவான்கள், அதே நேரத்தில் புதிய டெக்னாலஜி, அந்த நேரத்தில் ஹாலிவுட் திரைப்படங்களை உட்புகுத்தல் என பல புதுமையான விடயங்கள் இந்த காலப்பகுதியில் தமிழ் சினிமா துறையில் வந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் தமிழ் ஆடியன்ஸ்ட்டை போயிட்டு நீங்கள் வந்து சைக்கோபாத் அல்லது சைக்கோ கில்லர் போன்ற திரைப்படங்களை பற்றி பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களான்னு கேட்டால் அவங்க இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ திரைப்படங்கள் வந்து இது ரிலேட்டடாக தமிழ் திரைப்படங்கள் வந்திருக்குது. ஆனால் இந்த எல்லா திரைப்படத்துக்கும் விதைச்சது இந்த நாங்கள் இன்றைக்கு பேச போகிற திரைப்படத்தில் இயக்குனரும் கதாநாயகனும். அப்படி அந்த திரைப்படத்தில் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது என்றதை தான் நாங்கள் இன்றைக்கு பிரேக் பண்ண போகிறோம். 1978 பாரதி ராஜாட இயக்கத்தில் கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவியில் நடிப்பில் உருவாகின திரைப்படம் தான் சிகப்பு ரோஜாக்கள். இந்த திரைப்படம் வந்ததுக்கு பிறகு இந்த திரைப்படத்தின் சாயல் இல்லாத எந்த ஒரு தமிழ் சைக்கோ த்ரில்லரும் வரலன்னு தான் சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் நிறைய அன்னோன் ஃபேக்ட்ஸ் இருக்குது. அதாவது பாரதி ராஜா, முக்கியமாக பாரதி ராஜா வந்து கிராமிய திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு டிரெக்டர்னு எல்லாருக்குமே தெரியும். அவரோட முதலாவது திரைப்படம் வந்து 16 வயதினிலே, அது தொடர்ந்து கிழக்கே போகும் ரயில், இந்த திரைப்படத்தை இயக்கிட்டு அவர் 3வது திரைப்படமாக வந்து சிகப்பு ரோஜாக்களை வந்து செலக்ட் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா, அவர் 2வது படத்துக்கு பின்னர் ஒரு நாளிதழ் வந்து பாரதி ராஜாவால் கிராமிய திரைப்படங்களை மாத்திரம்தான் இயக்க முடியும், அவரால் மாடர்ன் சினிமாவுக்கு வர முடியாதுன்னு எழுதுறாங்க. இந்த விஷயத்தை பொய்யாக்கணும் என்ற வைராக்கியத்தில் பாரதி ராஜா எடுத்த திரைப்படம் தான் சிகப்பு ரோஜாக்கள். அதே நேரத்தில் பாரதி ராஜா வந்து டிரெக்டர் ஆக வேண்டும் என்ற ஆசையில் வந்து சான்ஸ் வேண்டி அலைஞ்ச காலத்தில் அவருடைய முதலாவது கதை வந்து சிகப்பு ரோஜாக்கள். எனினும் வந்து பிசி சென்டர்ட ஆதிக்கம் வந்து 1980 காலங்களில் வந்து நிலையாக இருந்த ரீசனால் ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த கதையை வந்து ஏற்க மறந்துட்டாங்க. அதன் காரணமாகத்தான் பாரதி ராஜாவோட முதலாவது படைப்பாக 16 வயது நிலையை வந்து உருவாக்கம் பெற்றது. ஸோ இந்த திரைப்படம் மொத்தம் 20 நாளில் வந்து ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் 1.5 நாளில் வந்து படத்துக்கான ஃபுல் பிஜிஎம்மும் வந்து இளையராஜாவால் வந்து போடப்பட்டிருக்கு. இந்த படத்துக்கு 2 அவார்ட்ஸ் இருக்குது, அதாவது பெஸ்ட் டிரெக்டர், அதே நேரத்தில் பெஸ்ட் ஆக்டர் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வந்து 1979 வந்து இந்த படத்துக்காக கிடைக்கப்படுது. அதே நேரத்தில் இந்த திரைப்படத்தை வந்து கமலஹாசனுக்கு முதல் வந்து 2 லீடிங் ஆக்டர்ஸ், அந்த காலத்தில் இருந்த 2 லீடிங் ஆக்டர்ஸுக்கு வந்து நரேட் பண்ணுறாங்க. அந்த 2 லீடிங் ஆக்டர்ஸும் சொல்கிறாங்க வந்து இந்த கதையில் வந்து, அதாவது இந்த கதையிட கதாநாயகன்ற ரோலுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கிறதால அவங்க ஏற்கிறதுக்கு மறுக்கிறாங்க. கமல்ஹாசன் வந்து இந்த ஸ்டோரியை வந்து அக்செப்ட் பண்ணுறார். அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் வைக்கக்கூடிய முதலாவது கண்டிஷன் என்னென்னா, இந்த படத்தில் பாடல் காட்சிகளோ அது நடன காட்சிகளோ இடம்பெறக்கூடாது. ஏண்டா, இந்த படத்தில் நான் ஒரு சைக்கோ கில்லர், ஸோ நான் டான்ஸ் ஆடி பாட்டு பாடக்கூடாது, ஏன்னா நான் ஒரு சந்தோஷமாக இருக்க முடியாத ஒரு கேரக்டர் அப்படின்ற ஒரு கண்டிஷனை வைக்கிறார். பட் அந்த காலத்தில் வந்து, அதாவது 80s வந்து வந்த எல்லா திரைப்படங்களிலுமே 7 முதல் 8 பாடல்கள் இருக்குது. என்ன ரீசெண்டாக வர்த்தக ரீதியான வியாபாரம் காரணமாக அவங்க வந்து 7 முதல் 8 பாடலை வைப்பாங்க. ஸோ வந்து பாரதி ராஜா கன்வின்ஸ் பண்ணுறாரு கமலஹாசனை, ஸோ இந்த பாடல்கள் வைக்காட்டி எங்களுக்கு வர்த்தக ரீதியாக வியாபாரம் செய்ய முடியாது இந்த திரைப்படத்தை, ஸோ 2 பாட்டு வைப்போம். அது எப்படின்றா, ஹீரோயின் வந்து ஹீரோவோட எப்படி வாழணும் என்று ஆசைப்படுறா அந்த பெர்ஸ்பெக்டிவில், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2 பாட்டு, அதாவது டுயட் சாங்ஸ் 2 வைக்கிறான். அதே நேரத்தில் கமலஹாசன் முதல் முறையாக இளையராஜாவின் மியூசிக்கில் வந்து பாடிய முதலாவது பாட்டு, அதாவது நினைவோ ஒரு பறவை என்ற பாடல் இடம்பெற்றது சிகப்பு ரோஜாக்கள் என்ற திரைப்படத்தில் தான். ஸோ இந்த திரைப்படத்தில் அந்த கதை வந்து ஒரு புதுமையான விஷயம். அந்த கதை எப்படிப்பட்ட விஷயம்னு பார்த்தோம்னா, திரைக்கதையில் வந்து கதாநாயகனுக்கு வந்து 2 பருவ காலம் இருக்குது, அதாவது சிறுபராயம், அதே நேரத்தில் இளமை பருவம். அந்த 2 பருவ காலத்திலையுமே வந்து அந்த கதாநாயகன் எதிர்கொள்கின்ற பிரச்சனையை வந்து, அதாவது அந்த எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமாக 4 பெண்கள் வந்து இருக்கிறாங்க. அந்த 4 பெண்கள் தான் கதாநாயகரது வாழ்க்கையை வந்து சுழற்றி கொண்டே இருக்கிறாங்க. முக்கியமாக முதலாவதாக கதாநாயகர் வளர்ப்பு தாய். அந்த வளர்ப்பு தாயின்ற கொடுமையை வந்து தாங்க முடியாமல் தான் கதாநாயகனாகிய சிறுவன் வந்து ஊரை விட்டு ஓடி ஒரு நடுத்தர குடும்பத்தில் வந்து வேலைக்கு வந்து சேர்றான். அந்த வேலைக்கு சேர்ந்த பிறகு அங்கே ஒரு வாலிப பெண்ணிட வந்து பாலியல் இஷ்டத்துக்கு வந்து இவர் இணங்காத காரணமாக அவர் மேலே வீணான ஒரு பழியை சுமத்தி அந்த வீட்டிலிருந்து ஓடி ஒரு நகர்ப்புறத்துக்கு செல்கிறார். அந்த நகர்ப்புறத்தில் ஒரு பணக்கார வீட்டில் வேலைக்கு அமர்த்தப்பட்டார். அங்கே வேலைக்கு அமர்த்தப்பட்ட பிறகு இவரோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. ஏன்டா வந்து ஒரு வீடு, அந்த வீட்டில் இருக்க எஜமானியும் எஜமான அம்மா வந்து அவர் நல்லா பார்த்துக்கொள்கிறாங்க. ஸோ வந்து அவருக்கு லைஃப் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக போகுது. ஸோ இதுதான் உலகமா, இதுதான் வந்து நான் பார்க்க வேண்டிய உலகமா என்ற ஒரு ஆசையில் வந்து அவர் வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டு போகிறார். ஒரு கட்டத்தில் வந்து அந்த எஜமானி அம்மா என்ன செய்கிறான்னா, அவர் கணவனுக்கு துரோகம் செய்கிறான்.
இதை பார்த்துட்டு இவர் வந்து சரியான வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு மன உளைச்சலுக்குள்ளாரா, ஏன் வந்து இந்த பெண்கள் வந்து ஆண்களை வந்து கொடுமை செய்கிறாங்க, ஏன் வந்து ஆண்களோட மனதை உடைக்கிறாங்க என்ற விட தெரியாத கேள்வி வந்து இவரோட மனதில் வந்து அன்று வந்து விதைக்கப்படுது. பிறகு வந்து அந்த கணவன் வந்து செய்த துரோகத்துக்காக வேண்டி அந்த மனைவியை வந்து கொலை செய்கிறார். கொலை செஞ்ச பிறகு இந்த திலீப் என்ற சிறுவனை வந்து வளர்ப்பு மகனாக அவர் தேர்ந்தெடுக்கிறார். இதுதான் கதையில வந்து திருப்பு முனைக்குரிய ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்லலாம். இதற்கு பிறகு கதை வந்து எப்படி டிராவல் ஆகுதுன்னு சொன்னால், மூணு பரிமாணங்களை வந்து இந்த கதை வந்து பிரியுது. அதாவது இந்த கதாபாத்திரத்துக்கு மூன்று ஷேட்ஸ், அதாவது மூன்று கோணங்கள் வந்து உருவாகுது. முதலாவது கோணம் என்னென்றா வந்து தன்னுடைய கேள்வி, அதாவது இந்த பெண் சமுதாயம் என்பது ஆண்களை வந்து ஆண்களது மனதை வந்து உடைக்கின்றவர்களாகவே இருக்கின்றார்களா என்ற விடை தெரியாத கேள்வியை வந்து இவர் வந்து தேடிக்கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் வந்து தான் ஆசைப்படுற பெண்ணை இவருடைய இச்சைக்கு வந்து இணங்க வச்சு அவளை கொலை செஞ்சு, கொடூரமான முறையில் கொலை செஞ்சு அவருடைய தோட்டத்தில் வந்து புதைத்து அந்த புதைக்குழியில் பூக்கின்ற ரோஜா பூவை தன்னுடைய கோட்டில் சூடுகின்ற ஒரு சைக்கோ கில்லர் கதாபாத்திரம். அதே நேரத்தில் சாதாரணமாக ஒரு பெண்ணுடைய அன்பு மற்றும் அரவணைப்பு காதலுக்காக எங்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். இந்த மூன்று கதாபாத்திரத்தையும் நாங்கள் ஒப்பிடணும் என்று சொன்னால் அன்னியன் படத்தை ஒப்பிடலாம். இப்போ அன்னியன் படத்தில் வந்து அன்னியன் வந்து சமுதாயத்து மேலே ஒரு கோபம் இருக்கும், அந்த சமுதாயத்துக்கு உள்ள கோபத்தின் காரணமாக நிறைய கொலைகள் நடைபெறும். இந்த இடத்துல பெண் சமுதாயம் மேல் இருக்கிற ஒரு கோபத்தின் காரணமாக இங்கே சில கொலைகள் நடைபெறும். அதே நேரத்தில் அம்பி என்ற கேரக்டர் வந்து தன்னுடைய காதலை வந்து ஒப்பிக்க தெரியாமல் தடுமாற ஒரு கேரக்டர், இங்கே வந்து காதலை வந்து எப்படி உண்மையான காதலுக்கு ஏங்குகின்ற ஒரு கேரக்டர், இப்படி இந்த ரெண்டு ஒற்றுமைகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் வந்து வித்தியாசம் என்று பார்த்தோம்னா ரெமோ கேரக்டரும் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர், அதாவது அன்னியன் திரைப்படத்தில் வந்த மூணு கேரக்டர்ஸுமே வந்து வந்து போகும், ஆனால் இங்கே இருக்கிற மூணு ஷேட்ஸுமே இவரோட பெர்மனண்ட்டாக ஒரே நேரத்தில் ட்ராவல் ஆகி கொண்டிருக்கும். அதனால தான் இது ஒரு வித்தியாசமான சைக்கோ பாத்திரங்களாக இன்றைக்கு வரைக்கும் போற்றப்படுது. அடுத்ததாக வந்து இந்த சைக்கோ கில்லர் இந்த கேரக்டர் வந்து நாங்கள் ஒரு இன்றைக்கு வந்த ஒரு திரைப்படத்தை பற்றி நாங்கள் ஒப்பிடலாம், அதாவது ரீசெண்டாக வந்த திரைப்படத்தோடு ஒப்பிடலாம். அதாவது மன்மதன் திரைப்படத்தில் அந்த மதன் என்ற கேரக்டர் வந்து ஏன் வந்து கொலை செய்கிறான்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். அதாவது வந்து தன்னுடைய சகோதரனுடைய தற்கொலைக்கு வந்து தான் காதலித்த பெண்ண வந்து ஏமாற்றம் தான் வந்து காரணம். ஸோ அவன் காதலித்து ஏமாத்திட்டா, ஸோ வந்து அந்த மதனோட தம்பி வந்து தற்கொலை பண்ணிடுவான். ஸோ இப்படி யார் யார் எந்தெந்த பெண்கள் வந்து காதலித்து ஏமாத்துறாங்களோ அவங்கள நான் கொலை செய்வேன் அப்படின்னு சொல்கிறது தான் மன்மதன் திரைப்படத்தில் ஒன் லைன். அதுபோல் இந்த சிகப்பு ரோஜாக்களுடைய திலீப் கேரக்டரும் தன்னுடைய ஆசைக்கு இணங்கக்கூடிய பெண்கள் யாவருமே ஆண்களை ஏமாற்றக்கூடியவர்கள் தான். ஸோ அவர்கள் கொல்லப்படக்கூடியவர்கள், கொன்று புதைக்கப்படக்கூடியவர்கள், புதைச்சி அந்த இடத்துல மலரக்கூடிய ரோஜா பூவை தான் சூடுவேன் என்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் எல்லா கொலையுமே செய்கிறார். ஸோ வந்து கடைசி மூணாவது பரிமாணம் வந்து அந்த காதல். ஸோ அந்த காதல் யார்கிட்ட மலருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவியிடம், அதாவது சாரதா என்று சொல்கிற ஸ்ரீதேவியிடம். இந்த ஸ்ரீதேவியிட சாரதா என்ற ஒரு பேருக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பாரதி ராஜாவோட நிறைய திரைப்படங்கள், அதாவது ஒரு கைதியின் டைரி, டிக் 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 போன்ற பல திரைப்படங்கள் இந்த சாரதா என்ற பெயர், அந்த கேரக்டர் நேம் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ வந்து இந்த திலீப்புக்கும் சாரதாக்கும் வந்து காதல் மலருது. இப்போ இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த காதலை வந்து டொமினேட் பண்ணக்கூடிய கேரக்டராக வந்து அவருடைய சைக்கோ கேரக்டர் வந்து இருக்குது. ஸோ இவர் வந்து அந்த பெண்ணை வந்து காதலிப்பதை தாண்டி அந்த காதலை வந்து அந்த பெண்ணை அடையணும் என்ற எண்ணம் தான் வந்து இவருக்கு அதிக அளவில் காணப்படும். ஸோ இவர் வந்து காதலவருக்கு ஒப்பிக்கிறார், காதலுக்கு வந்து ஸ்ரீதேவியும் அதாவது சாரதா வந்து சம்மதம் தெரிவிக்கிறாங்க. சம்மதம் தெரிவித்த பின்னர் அவர் வந்து அடையிறதுக்கு இவர் என்றார், அந்த அடைதலுக்கு வந்து சாரதா வந்து இனம் கொடுக்கலை. ஸோ அவள் உண்மையாகவே திலீப்பை லவ் பண்ணுறதால சாரதா வந்து அதுக்கு வந்து அனுமதிக்கலை. ஸோ வந்து திலீப்போட எண்ணம் என்னென்னா, இவளை கல்யாணம் பண்ணியாவது நான் எப்படியாவது இவளை அடையணும், அடைஞ்சு இவளை கொலை செய்யணும் என்ற ஒரு சைக்கோ கேரக்டரிஸ்டாக வந்து இவர் வந்து இவரை கல்யாணம் பண்ணுறதுக்கு இவர் வந்து முனைகிறார். கல்யாணம் நடக்குது, கல்யாணம் நடந்து முதல் இரவு நேரத்தில் வந்து இவர் வந்து முதல் இரவை வந்து கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து வருது. என்ன ரீசன்டாக இவர் இதுக்கு முதல் செஞ்ச ஒரு கொலையிட சாட்சி வந்து விடுபட்டிருக்கு. ஸோ அந்த சாட்சியை கொன்றே ஆகணும் என்ற ரீசனுக்காண்டி இவர் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு உடனடியாக வந்து வெளியே போகிறார். தனிமையில் இருக்கக்கூடிய சாரதாவுக்கு வந்து அங்கே சுற்றி நடக்கிற எல்லா விஷயமுமே வந்து இயல்புக்கு மாறாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பியானோ, அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பூனை உட்பட எல்லா விஷயமுமே வந்து அவர் கொஞ்சம் ஒரு சந்தேகத்தை தூண்டுற வகையில் இருக்குது. ஸோ இப்படி பயந்து கொண்டே இருக்கக்கூடிய சாரதா வந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும்போது அங்கே ஒரு ரோஜா தோட்டம், ரோஜா தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு அவுட் ஹவுஸ், அந்த அவுட் ஹவுஸில் வந்து வெளியிருக்கக்கூடிய வந்து ஒரு தோட்ட தொழிலாளி வந்து அதாவது தோட்டத்து வேலைக்காரன் வந்து சாரதா ஒரு வித்தியாசமான ஒரு நக்கல் சிரிப்பில் வந்து சிரிச்சுட்டு உள்ளே போகிறான். ஸோ சாரதாவுக்கு என்ன விஷயம் அந்த அவுட் ஹவுஸில் இருக்கணும் இருக்குது என்றதை பார்க்குறதுக்காண்டி சாரதா வந்து அவுட் ஹவுஸுக்கு விரைகிறார். அப்படி விரைந்த போது அந்த அவுட் ஹவுஸுக்குள்ளே திலீப்பிட வந்து வளர்ப்பு தந்தை, அதே நேரத்தில் தோட்டத்தொழிலாளர், ரெண்டு பேருமே ஒரு வீடியோ பார்த்துட்ருக்காங்க.
அது இன்ன வீடியோ ஒன்று நாங்கள் சற்று பார்த்தோம்டா, இதுவரைக்குமே திலீப் வந்து அனுபவித்து கொலை செஞ்ச பெண்களுடைய வீடியோ. ஸோ இதை பார்த்து ஷொக்கான சாரதா அந்த இடத்துலேருந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு என்றா, அதே நேரத்தில் வந்து திலீப் அதாவது தோட்ட தொழிலாளியும் திலீப்பிட வளர்ப்பு தந்தையும் அவளை கொல்ல முயற்சி செய்கிறான். ஸோ எப்படியாவது அங்கேருந்து தப்பி அந்த அவுட் ஹவுஸை மூடிட்டு உடனே பங்களாவுக்கு ஓடி வரா, பங்களாவுக்கு ஓடி வந்து திலீப்பிட சைக்கோ ரூமுக்குள்ளே போகிறான். சைக்கோ ரூமுக்குள்ளே போனால் அங்கே இன்னும் ஒரு அதிர்ச்சி அவருக்கு காத்திருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து எல்லா இடத்துலையுமே இதுவரைக்கும் திலீப் கொலை செஞ்ச எல்லா பெண்களுடைய உள்ளாடைகளையுமே சேகரித்து அவங்களோட பெயர் புகைப்படங்கள் எல்லாத்தையும் வந்து செவத்தில் கிறுக்கி வச்சிருக்கு. இதை பார்த்தோடனே என்னடா இது, நாங்கள் யார்கிட்ட வந்து மாட்டிருக்கோம், நாங்கள் ஒரு கொலைகாரன் ஒரு சைக்கோ கிட்ட வந்து மாட்டிருக்கோன்ற எண்ணம் வந்து ஒரு எண்ணம் ஒரு பயம் வந்து சாரதா மத்தியில் வந்து இழப்படுது. ஸோ இந்த சைக்கோக்கும் இந்த ரூமுக்கும் என்ன சம்பந்தம், ஏன் இந்த சைக்கோ பார்த்தா இருக்கிற எல்லாருமே வந்து அந்த ஒரு ரூம் ஒன்று வச்சு அவங்க ஏன் அந்த சாமான்லாம் சேகரிக்கிறாங்க என்ற ஒரு விஷயத்தை வந்து 2006 நியூயார்க் டைம்ஸில் வந்து ஒரு ஆர்டிக்கலில் வந்து சொல்கிறாங்க. சைக்கோபாத் கில்லர்ஸ் எல்லாருமே வந்து தாங்கள் வந்து கொலை செய்த நபர்கள்ட்ட ஏதாவது ஒரு திங்ஸை வந்து அவங்க வந்து சேகரித்து அதை பார்த்து அவங்க பிற்காலத்தில் வந்து சந்தோஷப்படுவாங்க. ஸோ இதுக்கு உதாரணமாக வேட்டையாடு விளையாடு மற்றும் ராட்சசன் திரைப்படங்களை சொல்லலாம். ராட்சசன் திரைப்படத்தில் வந்து அந்த டால், வேட்டையாடு விளையாடுல அந்த நடுவிரல் போன்ற விஷயங்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு, அதே நேரத்தில் சேகரிக்கப்பட்டிருக்கு. இப்படியான ஒரு விஷயம், அதாவது எந்த விஷயத்தால் அவங்க பாதிக்கப்படுறாங்களோ அந்த விஷயத்தை சேகரிக்கக்கூடிய தன்மையில் வந்து அந்த சைக்கோ பாத்துட்டு அந்த ஒரிஜினல் கேரக்டர்ஸ் வந்து நடைபெறுது. ஸோ இப்போ உதாரணமாக சொல்ல போனால், இப்போ இந்த ஏன் இந்த திலீப் வந்து ஒரு பெண்களோட உள்ளாடையை வந்து அவங்க சேகரிக்கணும் என்ற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல கட்டாயமே பேசியே ஆகும். ஏனென்றா அவர் முதல் முதல்ல ஒரு இரண்டாவது இடத்துல ஒரு இளம் பெண்ணால் வந்து அவர் வந்து ஒரு பாலியல் துஷ்பத்துக்கு உள்ளாக்கப்படுவார். அந்த இடத்துல அவருக்கு கண்களில் பதியப்படுறது வந்து அந்த ஒரு பெண்ணுடைய உள்ளாடை. ஸோ இந்த ரீசனால் தான் அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கார். ஸோ அந்த அதனால தான் அவர் கொலை செய்யக்கூடிய எல்லா பெண்களது உள்ளாடைகளை வந்து அவர் சேகரித்து வச்சிருக்கார். ஸோ இந்த இடத்துக்கு பிறகு வந்து வெளியே போன திலீப் வரா, திலீப் வந்தோடனே வளர்ப்பு தந்து சொல்கிறா எங்களை பிளான் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சுட்டு அவள் வந்து தப்பிக்க போகிறான்னு சொல்கிறார். தப்பிச்ச சாரதாவை வந்து இவர் துரத்திட்டு போகிறாரு, அவரை கொலை செய்ய முயற்சி செய்கிறார். இந்த இடத்துல வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு சந்தேகம் வந்து வருது, ஒரு கேள்வி ஒன்று வருது. அப்போ சாரதாவை வந்து உண்மையாகவே திலீப் லவ் பண்ணலையா, அப்போ அவர் உண்மையாகவே அவர் கொலை செய்கிறதுக்கு தான் வந்து அவளை அடையணும் என்றதுக்காண்டி தான் அவருக்கு பின்னால் சுற்றினாரா என்ற கேள்வி வருது. இந்த கேள்விக்குரிய விடையை வந்து டிரெக்டர் என்ன செய்கிறான்னா, கடைசி 5 செகண்ட்க்குரிய ஒரு ஃப்ரேமில் வந்து அவர் உள்ளடக்கியிருக்கார். ஸோ அந்த இடத்துல வந்து சாரதா வந்து கொலை செய்ய போகிறா, அந்த கொலை முயற்சி தோல்வி அடையுது, கட் பண்ணால் ஜெயிலில் வந்து திலீப் இருக்கார். செவத்தில் எல்லா இடத்துலையுமே சாரதான பெயரை வந்து எழுதி வச்சு கொண்டே இருக்கார். ஸோ வந்து ஜெயில் ஆஃபீஸரோடு வந்து சாரதா வந்து திலீப்பை பார்க்குறாங்க, ஜெயிலர் ஆஃபீஸரோடு வந்து சாரதா வந்து வெளியே போகிறாங்க. ஸோ அந்த வெளியே போன பிறகு வந்து கேமரா வந்து ஃப்ரீஸ் ஆகுது கமலஹாசன் முகத்தில். அந்த டைமில் வந்து கமலஹாசன் இடது கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருது. அந்த கண்ணீர் தான் திலீப் சாரதா மேலே வச்சிருந்த காதலுக்குரிய அடையாளம். உண்மையாகவே திலீப் வந்து சாரதாவை லவ் பண்ணியிருக்கார், பட் அவருடைய சைக்கோபாத் கேரக்டரால் அந்த லவ் வந்து வெளியே வரலை. இதுதான் வந்து உண்மை. அதே நேரத்தில் இந்த திரைப்படத்தில் இயக்குனரோட டெக்னிக்ஸை பற்றி கட்டாயம் பேசியாகும். இந்த இயக்குனர் என்று சொல்லும் பட்சத்தில் வந்து இந்த கதைக்கு வந்து நிறைய பங்களிப்பு பாக்கியராஜ் மூலமாக வந்து வழங்கப்பட்டிருக்கு. பாக்கியராஜ் நிச்சயமாக இந்த திரைப்படத்தில் வந்து அசோசியேட் டிரெக்டராக ஒர்க் பண்ணியிருக்கார். அதே நேரத்தில் பாக்கியராஜ் முதல் முறையாக ஸ்க்ரீனில் தோன்றிய திரைப்படமும் இது தான். ஸோ நாங்கள் எப்படி பார்க்குறோம்டா, எப்படி அந்த டெக்னிக்ஸ் வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால், இவ்வளோ கான்ஃபிடென்ஸை யோசிச்சு பார்க்கணும். படத்தில் முதலாவது காட்சியிலேயே வந்து அவங்க படத்தில் முழு கதையுமே சொல்கிறாங்க. எப்படின்னா, தோட்டத்தில் ஒரு எலி வருது, அந்த எலியை வந்து தோட்ட தொழிலாளி வந்து கொள்கிறான், கொண்டு அந்த இடத்த வந்து குழி தோண்டி புதைக்கிறான், புதைச்சி அங்கே ஒரு ரோஜா செடியை நடுறான். ஸோ இது படத்தில் ஒட்டுமொத்த கதை. இதை முதலாவது காட்சியிலேயே காட்டியிருக்கிறது வந்து அந்த கதை மேல் அவங்க கொண்ட நம்பிக்கையை வந்து வெளியே காட்டுது. ஸோ அதே நேரத்தில் ஒரு சைக்கோ கில்லரை நல்லவனாக காட்டக்கூடிய ஒரு திறனாளிகை வந்து இந்த இடத்துல வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நாங்கள் சொல்லணும், இன்றைக்கி எத்தனையோ திரைப்படங்கள் வருது, ஆனால் எந்த ஒரு திரைப்படத்துலையுமே வந்து சிகப்பு ரோஜாக்களில் காட்டிய அந்த சைக்கோ பாத்துட்ட டெப்த், அதே நேரத்தில் அந்த பயமூட்டக்கூடிய தன்மை இன்றைக்கு வார சினிமாக்களில் இல்லைன்னு தான் சொல்லலாம். அந்த எஃபெக்டை வந்து இவங்க வந்து என்னதான் வந்து சிகப்பு ரோஜாக்கள் இந்த இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருந்தாலும் அந்த ஒரிஜினல் தன்மை வந்து யாராலையுமே கொடுக்க முடியலன்னு தான் சொல்லலாம். நிறைய பேர் வந்து இந்த திரைப்படத்தை ரீமேக் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் ஏன் பாரதிராஜாவோட மகன் மனோஜ் பாரதிராஜா கூட இந்த திரைப்படத்தை வந்து ரீமேக் பண்ண ட்ரை பண்ணார். அதுக்கு பாரதிராஜா தான் ப்ரொடியூசர் வேறு. ஸோ எனினும் இந்த படம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு மேலே வரலை. அதே நேரத்தில் செல்வராகவன் தனுஷை வச்சு இந்த திரைப்படத்தை எடுக்க இருப்பதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்படி நிறைய பேர் இந்த திரைப்படத்தை ரீமேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தை யார் ரீமேக் பண்ணி இயக்கி நடித்தா நல்லாயிருக்கும் என்ற விஷயத்தை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே நேரத்தில் சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தில் சுவாரஸ்யமான விடயங்கள் நீங்கள் ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சிவப்பு ரோஜாக்கள் மாதிரி வேறொரு திரைப்படத்தை நாங்கள் பிரேக் டவுன் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா அந்த திரைப்படத்தில் பெயரை நிச்சயமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.
மறக்காம நாடியில் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை மறந்துடாதீங்க. ஸோ நாடியோடு இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.